தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் கேப்டன் தோனி மற்றும் அம்பதி ராயுடு ஆகியோர் இணைந்துள்ளனர். இந்தியாவில் இந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை நடத்த பிசிசிஐ தனது தூக்கத்தை இழந்து வருகிறது எனலாம். சமீப காலமாக இந்தியாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிக அளவில் உள்ளது. இதனால் 6 குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுமே இந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சிகளை வரும் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி துவங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பயிற்சியில் முதல் நாளிலிருந்து கேப்டன் தோனி பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் கேப்டன் தோனி மற்றும் அம்பதி ராயுடு ஆகியோர் இணைந்துள்ளனர். இவர்களை தவிர மற்ற தமிழக வீரர்களும் இந்த பயிற்சி முகாமில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் கூறுகையில், எங்கள் அணியின் பயிற்சி முகாமை வரும் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி துவங்க திட்டமிட்டுள்ளோம். இதற்காக கேப்டன் தோனி மற்றும் அம்பதி ராயுடு ஆகியோரும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்கின்றனர். விரைவில் தமிழக வீரர்களும் இதில் இணைய உள்ளனர் என்று கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சென்னையில் நடந்த ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தில் மொயின் அலி, கிருஷ்ணப்பா கௌதம், புஜாரா உள்ளிட்ட வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ஏலத்தில் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெஸ்ட் இண்டீஸிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் 3 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டியானது நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதனை அடுத்து முதலில் பேட்டிங் செய்த இலங்கை கிரிக்கெட் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 131 ரன்கள் மட்டுமே எடுத்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணி சார்பில் அதிகபட்சமாக மெக்காய் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பந்து வீசிய மற்ற பந்து வீச்சாளர்கள் அனைவரும் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதனையடுத்து 132 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிக எளிய இலக்கை துரத்தி களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சிம்மன்ஸ் 26 ரன்களும் இவின் லிவிஸ் 28 ரன்களும் எடுத்து ஓரளவுக்கு சிறப்பான துவக்கம் தந்தனர். போட்டியின் திருப்பு முனையை ஏற்படுத்தும் விதமாக போட்டியின் 4வது ஓவரை வீசிய சுழற்பந்து வீச்சாளர் அகிலா தனஞ்சயா ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனால் லீவிஸ், கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரான் ஆகியோர் அடுத்தடுத்து அவுட் ஆகினர். இதனை அடுத்து களமிறங்கிய கேப்டன் கீரன் போலார்ட் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய தனஞ்சயா வீசிய 6வது ஓவரில் 6 சிக்சர்கள் பறக்கவிட்டு கெத்து காட்டினார். இறுதியில் 13 ஓவர் 1 பந்தில் 134 ரன்கள் சேர்த்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அசத்தலான வெற்றியை பெற்றது. ஒரு போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் மற்றும் தொடர்ந்து 6 சிக்சர் அடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். அதுவும் ஒரே பவுலருக்கு எதிராக இந்த சாதனை நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.